மூன்றாம் சார்ஸ் மன்னரின் முடிசூட்டு விழா மே மாதம் 6 திகதி வெஸ்ட்மின்ஸ்டன் அபேயில் நடைபெறும் என்று பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. ராணி மனைவி கமிலாவும் மன்னருடன் சேர்ந்து வரலாற்று விழாவில் முடிசூட்டப்படுவார் எனவும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் எலிசபெத் மகாராணி காலமானதை அடுத்து சார்ல்ஸ் மன்னர் மன்னராகியிருந்தார். மிகுந்த ஆடம்பரம் மற்றும் சடங்குகளுடன் ராஜா இறையாண்மையாக முடிசூடப்பட்டு அவரது தலையில் கிரீடம் வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 70 ஆண்டுகளுக்கு பின்னர் முடிசூட்டு விழா முறையாக இடம்பெற உள்ளமை விசேட அம்சமாகும். இறுதியாக 1953 ஆண்டு ஜூன் மாதத்தில் இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் முடிசூட்டு விழா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ரயில்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மற்றும் பயணச்சீட்டு பரிசோதகர்கள் ஆகியோருக்கு இந்த விடயம் தொடர்பில் விசேட ஆலோசனை கோவை ஒன்று விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் WADS குணசிங்கத் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய குறுந்தூர சேவையில் ஈடுபடும் ரயில்களில் திடீர் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தூர சேவைகளில் ஈடுபடுத்தப்படுகின்ற ரயில்களில் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். காலமாக ரயில் பயணிகளின் பணம் மற்றும் தங்க நகைகள் ஆகியன திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள காரணத்தினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக சிவில் பாதுகாப்பு படையணியின் ஒத்துழைப்பும் கோரப்பட்டுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் WADS குணசிங்க தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.